இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். அதாவது வந்து நம்ம என்ன தான் படித்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஜூன் 6th ஸ்டார்ட் பண்ணேன். 7, 8 ஒரு 2-3 டேஸ் எழுதியிருப்பேன். 1 மந்த்தாக ஆன்சர் ரைட்டிங் எழுதவே இல்லை, ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். எழுத ஸ்டார்ட் பண்ணணும், பார்க்கலாம் நான் எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருக்கேன், அதுக்கு எப்படி அவால்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 4th question-உம் 6th question-உம் நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 questions டெய்லியும் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னம்னா அவங்க அவால்வேட் பண்ணி 2-3 டேஸில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 15 marker question எழுதியிருக்கேன். இதில் வந்து 4th question என்னென்னா, இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்னு இப்போ ரீசெண்டாக ஜோ பைடன் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணார், அது வந்து ஹோல்ஸ் குட் பொட்டென்ஷியல் ஃபார் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இன்டகிரேஷன், ஆனால் பட் இந்தியா மஸ்ட் பி கேர்ஃபுல் ஆஃப் த பிட்ஃபால் இட் மே ப்ரொசஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன அப்படின்னம்னா, இந்தியாவுக்கு இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சனும். அடுத்தது வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜிங்கிற க்வெஸ்சனும் நான் எழுதியிருக்கேன். இதில் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோல் இன் லோயரிங் பேரியர் ஃபேஸ்ட் பை பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு என்ஷுர் தட் திஸ் டெக்னாலஜி இஸ் அவைலபிள் டு மாசஸ் வித் மினிமல் காஸ்ட். அதாவது என்ன ஸ்டெப் எடுக்கணும், கம்மியான விலையில் எல்லாத்துக்கும் அசிஸ்டிவ் டெக்னாலஜி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், இது வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது டிசபிலிட்டிஸ் இருக்கிற பீப்புளுக்கு, அவங்களுக்கு என்ன பேரியரை குறைக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6.51 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், 5.51 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது வந்து அபோவ் மார்க் தான், 7-7.5 வரைக்கும் தான் போடுவாங்க யூபிஎஸ்சியில். ஸோ நம்ம இன்னும் நிறையா ஆர்டிகல்ஸ் வர வர நம்ம அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணோன்னா நல்ல மார்க் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் நான் என்ன 4th question நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா த்ரூ இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க், அதை பற்றின அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிட்ஃபால்ஸ் இந்தியா, இது தான் வந்து குஷினோட இதை தான் வந்து எலாபரேட்டாக எழுதணும். இதை தான் ஜாஸ்தியாக கேட்டிருக்காங்க, பிட்ஃபால் என்ன இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 2-3 points எழுதுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து எலாபரேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ 11 points தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை வந்து இன்னும் அந்த 1 pointில் நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வே ஃபார்வர்ட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி பற்றி டெஃபினிஷன் கொடுத்தாச்சு, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம எப்படி லைஃப் சேஞ்சாக இருக்குது அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு டயக்ராம் போட்டிருக்கேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து 11 points தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் ஆஃப் த ஹார் கன்க்ளூஷன் இஸ் ஓகே. ஓகேங்களா, இந்த மாதிரி டேட்டாஸ் டயக்ராம்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து எழுதலாம். டெய்லி 2 answers ஹிந்து ஆர்டிக்கிளோ எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ அந்த ரிலேட்டடான ஆர்டிகல்ஸை வந்து படிச்சுட்டு அந்த 1-2 நாளுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் என்ன லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் நான் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லுங்கள், இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.